ஆண்டவருடைய சமூகத்தை தொடர்ந்து நாம் தன்னுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் அபிஷேகம் மட்டுமல்ல, அந்நிய பாஷை மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் பலவிதமான ஜெப நேரம் மட்டுமல்ல, தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் யார் யாரில் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்களோ அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பதிலளிக்கிற வண்ணமாய் வேதத்தின் வசனத்தின் வழியாய் பாடல் வழியாய் துதியின் மூலமாய் எப்பொழுதும் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி கொண்டிருக்கிற அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் போது தேவ ஆவியானவருடைய சமூகத்தை தேவ சன்னிதானத்திலே சர்ச்சிலே சபையிலே ஆண்டவரை துதிக்கிற இடத்திலே ஆராதிக்கிற இடத்திலே மட்டும் தேடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தன்னுடைய வாழ்விலே அதன் பிறகு ஆண்டவரை குறித்து எந்த எண்ணமும் இல்லாதபடி வாழ்கிறார்கள். அதுவல்ல கர்த்தர் விரும்புகிற காரியம், ஆண்டவர் கிரியை செய்வதற்கு ஏற்ற காரியம் அதுவல்ல. தேவ சமூகத்திலே எப்படி கர்த்தரை துதித்து ஆண்டவரை தொழுது கொண்டு இங்கே இருந்து புறப்பட்டு செல்கிறீர்களோ அதன் பிறகு உங்களுடைய வாழ்வின் காரியங்களிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் விரும்புகிற காரியம் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசம் அடைந்ததாய் நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். செயல்களிலே நீங்கள் நடக்க வேண்டும். உங்களுடைய காரியங்களிலே கர்த்தரை விடாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ சமூகத்திலே மட்டும் கர்த்தரை தேடுகிற போது தேடிவிட்டு அதன் பிறகு மறந்து போகிற ஆண்டவரை தேடாத வாழ்க்கை அல்ல, மறந்து போகிற ஆண்டவரை விட்டு விலகி போகிற வாழ்க்கை அல்ல, அவருடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசுயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை 59 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 1-2 இவ்வாறு சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு சிதை கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவனுக்கு ஜனமே, ஆண்டவர் இதோ ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரத்தை குறுகி போக பண்ணுகிற நிலைமையில் அவர் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய சதி மந்தமாகி போகவும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ சமூகத்திலே மனிதனுடைய பாவம் தேவனுடைய ஆவியானவரை விலக்கி போடுகிறது, மனிதனுடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்தின் பிரசன்னத்தை விலக்கி போடுகிறதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள் என்று பார்க்கும் போது ஆண்டவர் விலக்கி வைத்த வெளிச்சத்தின் கனியை பூசித்தார்கள். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் தூரமாய் அவர்களை விட்டு விலகி போனது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது ஆதாம் அவன் சொன்னான், உடைய சமூகத்துக்கு நான் வரமாட்டேன், ஏன் வரமாட்டான் என்று சொல்லி பார்க்கும் போது அவன் சொன்னான், நான் என்ன செய்தேன் என்று செய்திருக்கிறேன், அவன் ஒழிந்து போயிருக்கிறேன் என்று சொன்னான், நான் மறைந்து போயிருக்கிறேன் என்று சொன்னான், நான் எங்காயில நான் என்ன செய்யணும், நான் உமாக்கு உங்களுடைய பிரசன்னத்துக்கு நான் என்ன செய்யணும் மறைவாய் நான் தப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். இது ஏன் இந்த நிலைமை, ஆண்டவர் அந்த நாளில் அந்த பணத்தை உண்பதற்கு முன்பு வரை தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் அனுபவித்து அதற்கு வாஞ்சித்து அவர்கள் தேவ பிரசன்னத்திலே பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே ஆண்டவரோடு உறவாடினவர்களாக இருந்த போது அப்படிப்பட்ட மேன்மையில் இருந்தவர்களுக்கு திடீரென்று ஆண்டவருடைய பிரசன்னம் கசப்பு போல் மாறிவிட்டது, தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு வேண்டாதது போல் மாறிவிட்டது, ஆண்டவரை தேடுவது என்பது தேவையில்லாதது போல் மாறிவிட்டது, ஆண்டவர் வந்து நின்ற போது கூட ஆண்டவருக்கு தூரமாய் ஒதுங்கி நின்ற நிலைமையை அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து விட்டது. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. காலத்திலே ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள், ஆனால் காலங்கள் மாறின போது தேவனுடைய கர்த்தருக்கு இடம் கொடாதபடி தன்னுடைய சுய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கர்த்தரை விட்டு தூரமாய் அவர்கள் விலகி போய்விட்டார்கள். ஆண்டவரை விட்டு தூரம் போனதை அவர்கள் ஒரு பொருட்டால் எண்ணவில்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அறிவிமத்தமான மேன்மையான ஆசீர்வாதங்கள் அவர்களை விட்டு மாறி போனதை உணரவில்லை. இந்த ஆதாம் இவர்கள் ஏவாள் இவர்கள் ரெண்டு பேரும் அந்த பாவத்தை செய்து அவர்கள் அந்த பழத்தை உட்கொண்டு அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே முற்கள் இல்லை, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன இல்லை, பசி இல்லை, சாவு இல்லை, கொடூரமான தண்டனைகள் இல்லை. ஆனால் அதே ஏதே தோட்டத்திலே இருந்து கர்த்தர் அவளை விரட்டி அடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு
அவர் போய் சேர்ந்த இடம் என்ன என்று பார்க்கும்போது அது முற்கள் நிறைந்த இடம், மனாந்தரமான வாழ்க்கை, அவர் பயங்கரமான ஒரு வேதனை, ரத்தம் சிந்தி உழைக்கிற ஒரு நிலைமை. இவ்வளவு பெரிய தண்டனைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள், இவ்வளவு பெரிய தண்டனைகளுக்கு உட்பட்ட நிலையை அவருடைய வாழ்க்கை மாறி போனது. மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். அவருடைய ஜன்மே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ பாவம் அவருடைய கரத்தின் கைகளின் கிரிகளிலே இருந்து நம்மை விலக்கி விடுகிறது. அக்கிரமங்கள் அவருடைய சமூகத்தில், அவரை அவருடைய சமூகத்திலே நாம் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஜபங்களை கேட்கக்கூடாதபடிக்கு அது மறைந்து போடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாவம் மிகப்பெரிய ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறது. நிமித்தமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வந்தவர்கள் நான்கரை தேடினார்கள். அவர்கள் பலி செலுத்தி பலி செலுத்தி பலி செலுத்தி சென்றார்கள். தவிர பாவம் என்ன செய்யப்பட முடியவில்லை, மன்னிக்கப்பட முடியவில்லை, பாவத்தின் பரிகாரம் முழுமையாக செலுத்தப்பட முடியவில்லை. ஒன்று மரியாதை ஆட்டுக்குட்டி ஆண்டுகளின் ரத்தத்தினாலும், மாடு மற்றும் கட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியவில்லை. ஆகவே நடந்தது என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கப்படுகிற, தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் இழக்கப்படுகிற காரியத்திலே இருந்து கர்த்தர் மனிதனை மீட்டெடுக்க விரும்பினார். இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர் ரட்சித்து மீட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பாவங்களை மன்னித்து மீட்டு நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். தரங்களை தலைவர் சொல்லும் ஹல்லேலூயா. மத்தேயு 27 அதிகாரத்திலே 26 பார்க்கும் போது, அப்பொழுது அவர் பரபாசை விடுதலை ஆக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அடையும்படி ஒப்பு கொடுத்தார். அதாவது இயேசுவை மரிக்கும்படியாகவும் பரபாசை விடுவிக்கும்படியாகவும் உத்தரவு கொடுத்தார். இங்க நீங்க பார்க்கும் போது பரபாசை என்பவன் யார்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமாய் செய்யப்பட்டான், சிறையை வைக்கப்பட்டிருந்தான், தண்டிக்கப்பட வைக்கப்பட்டிருந்தான். அவன் ஒருவேளை அவனுடைய மரண தண்டனையின் தீர்ப்பிற்காக அவன் நிறைவேறும்படி காத்திருந்திருக்கலாம். கொலை குற்றவாளியின் அந்த பயங்கரமான அந்த செயல்களை ஆண்டவர் இயேசுவிற்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தின போது அந்த கொலை குற்றவாளி பரபாஸ் என்ன செய்யப்பட்டான்? முழுவதுமாய் விடுவிக்கப்பட்டவர். பாவமே அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதிலாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆண்டவர் பாவம் செய்கிற மனுகுலத்தின் மனிதனுடைய பாவங்களை அவர் விரோதிக்கவில்லை. நான் இதற்குரிய காரியத்தை செய்ய போகிறேன் எதிர்த்து என்று சொல்லவில்லை, அதற்கு நான் தண்டிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. என்ன செய்தார் இயேசு? மனிதனை அவர் படைத்த போது எவ்வளவு அன்போடு தன் சாயலாய் படைத்தாரோ அதே அன்பை உடையவராய், பாவம் செய்து தேவனுடைய அன்புக்கு தூரமாய் போகிற மனுஷனையும் மனுஷியையும் கூட கர்த்தர் மீட்டுக் கொள்ளத்தக்கதாய், அவர்களையும் ரட்சிக்கத்தக்கதாய் ஆண்டவர் இந்த மனிதனுடைய மனுஷியனுடைய பாவங்களை ஆண்டவர் இயேசு மன்னித்து அவர்களை அவர்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவர் ரட்சிப்பை அருளுகிறார். இந்த ரட்சிப்பு தான் வெளியேற பெற்ற ரட்சிப்பாக இருக்க முடியும். ஏனென்றால் அது பாவத்திற்குரிய தண்டனையாக பாவம் இல்லாத ஒருவர் அந்த பாவத்தை குறித்து உணர்ந்து அறிந்து அதன் தண்டனையை அவர் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு பசுவோ மாடுகளோ ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற இயேசு ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் அவர் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற இயேசு ஒருவர் என்று சொல்கிறோம் என்றால், அவர் பாவமே அறியாத பாவமே செய்ய அந்த பரிசுத்தராய் இந்த பூமியிலே அவர் இருந்து அவர் வாழ்ந்தார். பாவமே செய்யாதபடியினாலதான் அவருடைய பரிசுத்தினாலே நாம் பாவம் மன்னிப்பை பெறுகிறோம். அமேன். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை ரீப்ளேஸ் பண்ணி அதற்கு பதிலாய் ஆண்டவருடைய பரிசுத்தம் நமக்கு கிடைக்கப்படுகிற அது மருந்தாக விடுவிக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு சாவியாக திறவு கொள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த பரபாஸ் என்பவர் விடுவிக்கப்பட்டது? ஒரு நியமனத்தின்படி, சட்டத்தின்படி, நியாயப்பிரமாண
தண்டிக்கப்படத்தக்கதாக கண்டிக்கப்படத்தக்கதாக வைக்கப்பட்டிருந்த பரபாசை போல உடையவர் நாமும் இவ்வாறு வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்தது எப்படி அந்த பரபாசை விடுவித்தது போல அதே ஸ்தானத்திலே இருக்க வேண்டிய நம்மையும் அவர் விடுவித்து நமக்கு பதிலாக அவர் அந்த சிலுவையை ஏற்றுக் கொண்டார். நீங்கள் நான் விடுவிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியான் ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தின் பிரசனம் தெய்வ பிரசனம் உங்களை விட்டு விடுபடாத தேவனுடைய பிரசனமாய் உங்களோடு இருக்கும்படியார். அவருடைய சமூகத்திலே கர்த்தர் பாவத்தை அவர் மன்னிப்பதன் மூலமாய் உங்களை விட்டு அவர் உங்களை விட்டு தன்னை தூர புறமாக்கி போடுகிறார். அன்பான தேவர்களையே, எந்த ஒரு மனுஷனும் மனுஷன் தன்னை மேன்மை என்று எண்ணி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்கள், நான் பாவம் செய்யாத மனுஷன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது, ஒருவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நிறைய எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்கள் ஆகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆகி என்று சொல்லும் போது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் மாறி போனார்கள். ஆண்டவருடைய ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கு ஒரே ஒரு காரியம் தான் தேவை. எங்கள் தேவனுடைய பிரசனம் சுப்பித்த கர்த்தருடைய சமூகத்தை தேவ ஆவியானவருடைய பிரசனத்தை எப்பொழுது உங்களுடைய வாழ்விலே தங்க பண்ணுகிறதற்குரியதாய் தங்க பண்ணுகிற அருமருந்தான் இருக்கிறது. முந்தின மனுஷனாகிய பாவ மனுஷன் நேமனப்படி மறிக்கப்பட வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் ஒருவேளை செய்த பாவங்களை எல்லாவற்றையும் முன்வைத்து கர்த்தர் அதை கணக்கு பார்த்தால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, மறிக்க வேண்டியவர்களாக இருப்போம். முந்தின மனுஷனே பாவ மனுஷனே தண்டித்தால் மறித்து போய்விடுகிற மனிதனாக இருப்பான். யாராயிருந்தால் சரிதான், ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில தேவ சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே நம்மை இப்ப வழிநடத்தபடியாய் வாஞ்சித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அன்பான தேவர்களே, ஆகவே இப்பொழுது நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விடுதலையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த விடுதலையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அநேகர் தங்களை மேன்மையாக எண்ணுகிறார்கள், அநேகர் தங்களுடைய ஞானத்தை நினைக்கிறார்கள், பெருமையை நினைக்கிறார்கள். ஒன்றும் அது உண்மையல்ல. உங்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நினைத்து பாருங்கள். ஒரு நாளை கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், நல்ல காரியம். ஒரு நாளுக்கு பிறகு மற்ற நாட்களிலே வேறு காரியங்கள், உங்களுடைய சுய காரியங்கள், உங்களுக்குரிய வேலை படிப்பு எல்லாவற்றையும் நீங்க பார்க்க நீங்க போகிறீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை வழிநடத்துகிற தேவனுடைய பிரசன்னமானது உங்களை நிரப்பி இருக்கிற நிலைமையிலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு தடையாக முதலாவது காணப்படுவது பாவம், இரண்டாவதாய் காணப்படுவது சாபம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 9 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரை வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறகு குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்கிறார். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பட பொருள் வெளிப்படும் பொருட்டு இவன் இவ்வாறு பிறந்தான். கண்கள் இருந்து பார்த்ததினாலே நாம் மேன்மை அடைந்த விட்டோம் என்றோ, கண்கள் இல்லாதபடியினாலே கண்கள் தெரியாதவர்கள், பார்வை இழந்தபடினாலே அவர்கள் குறைந்தவர்களோ இல்லை. கண்கள் இருந்து மேன்மையாய் தங்களை எண்ணுகிறவர்களை விட கண்கள் தெரியாதவர்களை நீங்க கவனித்து பாருங்க. அவர்கள் சரியாக பாதையிலே போறாங்க, சரியாக திரும்பி வருகிறார்கள், குழி குண்டு எல்லாவற்றையும் கவனமாய் போகிறார்கள். மக்கள் கண்கள் செல்ல தெரியுதுன்னு சொல்லி சில குழியில காணப்பட்டு விழுந்து எழுப்புறாங்க, தட்டையை கீழே விழுந்துறாங்க, தடுமாடி விழுந்துறாங்க. அன்பன் தேவ பிள்ளையே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் வெளியேற பெற்ற ஞானமாய் இருக்கிறது. காணாதவர்களை குறித்து ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். இந்த கண்கள் தெரியாத இந்த மனுஷன் இது எதற்கொப்பாக இருக்கிறது? ஆண்டவரை தரிசிக்க முடியாத மனிதர்களுடைய காரியம் அது எப்படிப்பட்டது? அவர்களுடைய பாவங்களினாலயா, சாபத்தினாலயா ஏன் அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை, கர்த்தரை தேட முடியவில்லை, தேவத்தை தொழுது கொள்ள முடியவில்லை, அவர்கள் ஏன் கர்த்தரிடத்தில் வர முடியவில்லை?
சில குடும்பத்திலே சிலர் ஆண்டவருக்கு இடம் கொடுப்பார்கள், சிலர் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியம் குருட்டின் காரியம், குருட்டுத்தனத்தின் காரியம், கண்கள் தெரியாதவர்களுடைய பார்வையை இழந்தவர்களுடைய காரியம். இப்படிப்பட்டவர்களை குறித்து பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இப்படி தான் கேட்கிறார்கள், பேசுகிறார்கள், பார்க்கிறார்கள். இதோ இவர்களுடைய இந்த காரியத்திற்கு காரணம் என்ன? இது பாவத்தினாலா, சாபத்தினாலேயா? யாருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது பாவத்தினாலே சாபத்தினாலே அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அவன் குருடனாய் அன்புடன் பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்ப வந்தான் என்று சொல்லுகிறது சொல்லுகிறது. அந்த பார்வை அடைவது என்பது சாதாரணமானது அல்ல, ஆண்டவரிடத்திலே வரும்போதுதான் பார்வை அடைய முடியும். ஆண்டவரிடத்திலே வரும்போதுதான் பார்வை அடைய முடியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வேதத்திலே அநேக வசனத்தை மனப்பாடமாக சொல்வார். வெளிப்படுத்துற விசேஷம் எடுத்துக்கொண்டால் அவர் என்ன செய்வார், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல் தலைவர் மனப்பாடமாய் அநேக வசனங்களை சொல்வார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் படித்து வைத்திருக்கிற இந்த வேதத்தின் வசனம் நினைவாய் அவர்கள் படித்து வைத்திருந்த போது வாழ்க்கையிலேயோ இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிற காரியம் தரிசித்து நடக்கிற அனுபவம் என்பது அந்த சாபத்தை மாற்றுவதற்கு உரிய அனுபவமாய் மாற கர்த்தருடைய சமூகத்தை யாராயிருந்தாலும் கடந்து வரும்போது சாபங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார். யோவான் சுவிசேஷத்தில் 9 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் போது 35 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். அந்த குருடனை குறித்து வேதம் சொல்கிறது, அவனை அவர்கள் புறம்பை தள்ளிவிட்டதே இயேசு கேள்விப்பட்டு தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று கேட்டார்கள். கண்கள் குருடாயிருந்தவன் பார்வை அடைந்தான். இப்பொழுது இவனை தேவாலயத்தை விட்டு என்ன செய்தார்கள், புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். இப்பொழுது இவனை புறக்கணித்து தள்ளினதன் காரணம் என்னவென்றால் இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதை யூத முறைமையின்படி ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் சதுசேயர்களும் பரிசேயரும் அவனை விரோதித்தார்கள். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் மிகவும் கோபத்தோடு எதிர்த்தார்கள். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சாபம் அவனுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறியது. அவன் அல்லேலூயா. ஒருவேளை மனிதன் அங்கீகரிக்காமல் போனாலும் மனிதன் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம், கர்த்தர் செய்கிற காரியம் பாருங்க. அவருடைய சமூகத்திலே இந்த குருடன் தள்ளிவிடப்பட்டதை ஆண்டவர் இயேசு கேள்விப்பட்டார் என்று சொல்கிறது சொல்கிறது. அவனை கண்டு ஆண்டவர் இயேசு, நீ ஏதோ உனக்கு சுகம் தந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அன்பான தேவ பிள்ளையே, இந்த சாபங்கள் மாறுவதற்கு ஆண்டவரே சாபம் மாறட்டு, பிரச்சனை மாறிட்டு, இந்த பிரச்சனை இப்படிப்பட்ட சாபக்கிரியர் நீங்கள் அப்படின்னு சொன்னால் போதாது. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சாபங்கள் மாறுவதற்குரிய செயல்கள் வெளிப்பட வேண்டும். அது எப்படிப்பட்ட செயல்கள் என்று வேதம் சொல்கிறது. விதைக்கிறவனை குறித்த ஓமையை நாம் வேதத்தை பார்க்கிறோம். அவன் வசனத்தை சில விதை கற்பாறைகளில் விழுந்தது, சில இடம் சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட விதைகளிலே நல்ல நிலத்தில் விழுந்தது 30-60 மூலமாய் பலன் அளித்தது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த சாபங்களின் கிரியைகளெல்லாம் உடைத்து போடுகிறதற்கு கத்து சொல்லுகிற காரியம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும்போதும் என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி கொள்கிற மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை தன் குருடாண்டத்தில் இருந்து மாறி தேவனை தரிசிக்கிறான். அவருடைய வாழ்விலே சாபங்கள் மாறி ஆசீர்வாதம் பெறுகிறான். சாபங்கள் எல்லாம் மாறுவதற்கு ஆசீர்வாதம் மாற்றுகிறதற்கு ஆண்டவர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். அவருடைய தேசத்திலே எத்தனையோ சாப கட்டுகளிலே இருந்த அவருடைய தேசம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 18 வரையிலே உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. உடன்கட்டை ஏறுதல் என்ன தெரியும்?
கணவர் மறித்த உடனே மனைவி என்ன செய்யணும்? அதே இடத்திலே அவர்களும் கணவரோடு கூட மறிக்க வேண்டும். பலவிதமான சாபக்கட்டுகளும் தேசத்தை இருள் போல் சூழ்ந்து ஆடுகின்றது. பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கவில்லை. பாரதியார் ஆகவே அவர் பாடினார், வீட்டிலே பெண்களை கூட்டி வைப்போம் என்று சொல்கிறார் இந்திய மனிதர்கள் மாறினார்கள். கல்வி அறிவுக்கு பெண்களுக்கு இடம் இல்லை என்று சொன்ன நிலை மாறியது. அது எப்படி மாறியதா? வசனத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்த போது அந்த சாபங்களை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனத்தை நிமித்தமாய் ஏற்படுகிற உபத்திரவத்தை தாங்குகிறவர்கள் யார் யாரோ அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக கர்த்தர் செய்கிறார். மன தேவன் ஜனமே, கர்த்தரை தேடுகிற போது சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தரை அறியாதபடியினாலே பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றும், கோபத்துக்கு கோபத்து கோபம் பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லியும், தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லியும், நாம மற்றவர்கள் அறியாதபடி தீமை செய்தால் நமக்கு எதிராக யார் சொல்ல முடியும் சாட்சி என்று சொல்லி நினைத்து மனிதன் ஒருவேளை செயல்படலாம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் அன்பான தேவர்களை யார் யாரெல்லாம் இந்த சாபங்களை நீங்க கர்த்தரை கேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்களை கர்த்தர் பிரவேசிக்கிற போது கர்த்தருடைய வசனத்தின்படி நிலைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிற போது, பாடுகள் வந்தபோது, உபத்திரவம் வந்தபோது, தேவனை விட்டு விலகாதபடி இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் அவருடைய வாழ்களை சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எப்படி இந்த குருடன் அவருடைய வாழ்க்கையிலே சாபங்கள் நீங்க ஆசீர்வாதம் பெற்றானோ அதே ஆசீர்வாதம் பெறுவோம். நடக்கிறவன் வாழ்க்கையில ஆண்டவழி சமூகம் அவர்களை பின்தொடர முடியாது. ஆண்டுடைய ஆவியானவர்களே வாசம் செய்து வழிநடத்த முடியாது. நீதிபதிகள் 28 நாம் பார்க்கிற வசனம் தெளிவாக நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 26 வசனம் சொல்கிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான். தன் இருதயத்தை நம்புகிற மனுஷன் என்று சொல்லும்போது பிளான் பண்ணி தன்னை தன்னுடைய சிந்தனையை செய்து நிறைவேற்றுகிற மனுஷன். ஆனால் ஞானமாய் நடக்கிற அனுபவம் என்று சொல்லும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி என்றால் கர்த்தருக்கு உகந்த காரியம், ஆண்டவரை பின்பற்றுகிற காரியம் இவைகளை ஆண்டவர் பார்க்கிறார். இப்படிப்பட்ட காரியம் ஆண்டவருக்கு ஏற்றது. ஆனால் இதை விட்டுவிட்டு தன் இருதயத்தை நம்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது? என்னுடைய பிரசனம் வழி நடத்துவதற்குரிய காரியமாக இருக்கவே செய்யாது. ஆண்டவரே, என்னுடைய விருப்பத்தின் வழிகளிலே அல்ல, உம்முடைய சித்தத்தின் பாதையிலே என்னை நீர் விருப்பப்படி உம்முடைய பாதையிலே என்னை நீர் சபையாய் நடத்தும். இவ்வாறு கேட்க வேண்டும். எத்தனை பேர் கேட்கிறோம்? காலை இருந்த உடனே நம்முடைய எல்லா பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்லி முடித்து விட்டு ஜெபம் செய்து விட்டோம் என்று சொல்லுகிறோமா? இல்லை என்றால் இந்த தேவ மனிதர்களைப் போல ஆண்டவரே, சுய வழியை சாராதபடி நான் உண்மை நான் நம்பி உம்முடைய வழிகளிலே நான் வளர்ந்து வர, உம்முடைய வழிகளிலே நான் பின்பற்ற, நான் என்னை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே நீங்கள் வழி நடத்த நான் உம்முடைய சமூகத்திலே உண்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நீங்க இந்த நிலையிலே இல்லை. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கே ஆட்டு போடுவார்கள். ஆண்டவரை நீங்கள் அதை செய்யும் இதை செய்யும், அது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார்.
ஆண்டவர் இதற்கு மேலாக அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க செவியை நினைத்து சொல்லுகிறத விட அவர் மேன்மையாச்சு அவருக்கு நான் செய்ய முடியும். ஆனால் சுய வழியை விடாதபடி தேவனாகி கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் என்பதாக இருக்கிறோம். சுய வழியை பின்பற்றி விட்டு ஆண்டவரை செய்ய வைக்கிறது நீ செய்யும் என்ன நேரம் இதை செய்யல அதை செய்யலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஜனத்திற்கு அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஜனத்திற்கு அவர் விடுதலை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தங்கள் சுய வழியை பின்பற்றாதபடி கர்த்தரையே பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். புலம்பல் 3:26 26 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அதாவது யாரும் சொல்லுகிறார் உங்களுக்கு நீங்கள் காலையில் எழுந்தாகிவிட்டது இன்னும் இந்த வாரம் இந்த மாதம் என்று வைத்து உள்ளீர்கள் என்ன செய்ய போறீர்கள் அப்படி என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு கேட்டுக்கொண்டு நானபடிக்கு அது செய்யலாமா இதை செய்யலாமா அப்படி நான் செய்ய போறேன் எப்படி செய்ய போறேன் என்று செய்யாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய போகிறேன் நான் அதற்கு காத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு கர்த்தரின் சமூகத்தை ஒப்புக் கொடுத்து காத்திருக்கிறது நல்லது என்று கருத்து சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காத காரியங்களை அப்பொழுது அவர் வழி நடத்துவார். அற்புதங்களை அவர் செய்வார். அவர் அதிசயங்களை அவர் செய்வார். அவர் வல்லமை விளங்கப்படுவார். நீங்கள் வாஞ்சித்து ஜபத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீங்கள் உங்களை காத்து வருகிற போது நீங்கள் நினைவான அற்புதங்கள் எல்லாம் உங்களை பின்பற்றி கர்த்தருடைய வழிகளிலே நிலைந்திருக்கிற உங்கள் வாழ்விலே அவர் நிகழ்த்தி கொண்டே இருப்பார். நீ அடையாளங்களின் அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டு சொல்வார் இதோ தன் வழியை பின்பற்றாதபடி சுய வழியை பின்பற்றாதபடி என்னை பின்பற்றுகிற மனிதன் என்னை பின்பற்றி பின்பற்றுகிற மனுஷி என்னை பின்பற்றுகிற தேவ ஜனம் என்னை பின்பற்றுகிற இந்த நபர் நான் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறார்கள். என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். நான் அவருடைய பாதையிலேயே அவர்கள் என்னை பின்பற்றி வருகிறதை பார்க்கிறேன். அவர்களுக்கு நான் அற்புதங்களை செய்வேன் என்று கற்று சொல்லுவார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே இவ்வாறு எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர், இப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர், ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ஆண்டவர் என்று தூரமாக போகிறவர்களாக இருக்கிறவர்கள் சிலர் உண்டு. சின்ன பிரச்சனை வந்தால் சோர்ந்து போகிறவர்கள் உண்டு. உலக பிரகாரமான ஒரு காரியம் வந்து அதற்கு போய் முதலமைச்சருக்கு கொடுத்து ஓட்டுகிறவர்கள் உண்டு. அதுவரை ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆண்டவருக்கு காத்திருக்கிற அனுபவம் வேண்டும். பாருங்க, இந்த ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லப்படுகிறவர் இருந்தார். அமெரிக்காவின் அதிபர் பிரசிடண்டாக அவர் வாழ்ந்தார். இந்த ஆபிரகாம் லிங்கன் தினந்தோறும் பல மணி நேரம் ஜெபிப்பான். காலையில் வேதத்தை அதிகமாய் வாசிப்பான். இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன என்றால், அவர் ஒரு சாதாரணமான விவசாயியினுடைய மகன், கூலி தொழிலாளியின் மகன். அந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாளிலே அமெரிக்கா ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலே விளையாடி கொண்டிருந்தான் சிறுவன். அவர்கள் அவனை பார்த்தவர் ஒரு பெரியவர் கேட்டார், உனக்கு என்ன வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு செல்வந்தர் அவனை பார்த்து கேட்டார். அவனுடைய நல்ல நலன்கள் நற்பண்புகளை பார்த்து சிறுவனாக இருந்த அந்த ஆபிரகாம் லிங்கனை பார்த்து அவனுக்கு உதவி செய்ய நினைத்து, உனக்கு என்ன வேண்டும், நீ எதை விரும்புகிறாய், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவர் நினைத்தார். 50 ரூபாய் 100 ரூபாய் கேட்பான், இல்லை என்ன 20 ரூபாய் கேட்பான், இல்லை என்ன ஒரு நன்றிக்காய் எதிர்பார்த்து விட்டலாம். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அவன் சொன்னா நான் இந்த கோட்டையில நான் ஒரு நாள் இருப்பேன் என்று சொன்னான். அவன் கேட்டா எந்த கோட்டை, அமெரிக்க அதிபருக்காக வசிக்கிற வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ். அவன் சொன்னான் அந்த கட்டிடத்துல நான் ஒரு நாள் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அந்த கட்டிடத்துக்கு நான் செய்வேன் ஏற்றமாய் நான் கணி செய்வேன் அப்படி இருப்பேன். அப்பொழுது கேட்ட செல்வந்தர் என்ன சொல்லுதா, ஆச்சரியம் அடைந்தார். சின்ன பையன் என்ன சொல்றான், அமெரிக்க அதிபரா மாறுவேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆச்சரியப்பட்டார். அவர்கள் அவர் காலங்கள் மாறிய போது ஆண்டவரை விடவில்லை. அவங்க தாயார் நன்றாய் ஜெபத்தை வளர்த்தார்கள். ஆண்டவரை தேடின ஒரு நிலையிலே இவர் வாழ்ந்தபடியினாலே
சிறுவயதிலே இருந்து ஜெபத்தை விடவில்லை, அவரை தேடுவதை விடவில்லை. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபித்து அவரை நோக்கி பார்ப்பதை அவன் மறக்கவே இல்லை. வயது அடைந்தான், அவன் வயது வந்து வாலி வயது கடந்து சென்றது. அவனுடைய வாழ்க்கையிலே கடந்தது என்ன என்றால், அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன்ல அவன் நின்று போட்டியிட்டான். அந்தாய் ஜெபிக்கிறவன், அந்தாய் வேதத்தை வாசிக்கிறவன், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவன். எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்துருச்சு. என்ன ரிசல்ட் வந்தது தெரியுமா? பாருங்க, எல்லாரையும் சிரித்தார்கள். நீவெல்லாம் அவர் ஆண்டுடைய பிள்ளை, இவனுக்கு தோல்வியு காரணம் கொடுத்துட்டாரு. அவன் நகர சபை எலெக்ஷன் வந்துச்சு, அமெரிக்காவிலே அந்த நகர சபை சேர்மன் எலெக்ஷன்ல அவன் நின்றான். அதுலயும் தோற்று போனான். எல்லாரும் இன்னும் சத்தமா சிரிச்சாங்க. அடுத்தது தேர்தல் வந்தது, அதுக்கு கவர்னர் இருக்கிற நிலையில ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் தோற்று போனாங்க. அதுக்கு ஒரு தேர்தல் இவ்வளவு வருஷம் கபடித்து வருவோம்னு தெரியும். 4 வருஷம் காத்திருந்து அடுத்த தேர்தலில் வரும்போது வெற்றி கிடைக்கவும் என்று நினைக்கிறார் நிலையில என்ன வந்துச்சு? தோல்வி. எல்லாரும் சிரித்தார்கள். நல்லா ஜோம் பண்ணினாரு, பைபிள் சொல்றாரு என்று நினைக்கும் போது என்னதான் தோல்வி இல்லை தான் தோல்விக்கு மேல் தோல்வி. பாருங்க, இப்படியாய் நடந்து காலம் சென்றது. கடைசியில எலெக்ஷன் வந்தபோது அவர் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போய் நின்றார். அதிபர், அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டார். அதுதான் பாருங்க, அவர் தேர்தலில் போட்டியிடுகிறார். ஒரு அந்த நிலையிலே அவரை குறித்து எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள். அவருடைய ரெக்கார்டு வரலாறு சரித்திரம் எவ்வாறு இருக்கிறது, ஹிஸ்டரி எப்படி இருக்கிறது என்று பார்த்தபோது இதுவரை தேர்தலில் போட்டிட்டு எல்லா தேர்தலையும் மனுஷன் எழுந்திருக்காரு தோல்வி. எல்லா தேர்தலையும் எழுந்திருக்காரு தோல்வி. ஒரு தேர்தலையும் வெற்றி பெறவில்லை. ஏகனமாய் பேசினார்கள். ஆனால் அந்த அதிபர் தேர்தலில் அவர் முதல் முறையாக வெற்றி பெற்றார். முதல் முறையான அந்த வெற்றி அவருடைய வாழ்க்கையை மாற்றிய அதிபர் தேர்தலே அவர் அதிபராக மாறினார். அவரை இன்டர்வியூ பண்ணும்படியா நிருபர்கள் வந்தார்கள். உங்களுக்கு இந்த வெற்றி எப்படிப்பட்டது என்று நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்க ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன்ல கூட உங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் இப்பொழுது சடுதியாய் நீங்க அமெரிக்காவுக்கு அதிபராகிவிட்டீர்கள். உலகத்திலே பெரிய பதவி என்று சொல்லப்படுகிற இந்த பதவியிலே வந்துவிட்டீர்கள். ஒரு சின்ன தேர்தலை கூட ஜெயிக்க முடியாத நீங்க இதில் வந்ததை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? அவர் தகுதி இல்லாதவர் என்று சொல்லுகிறதை அந்த நிருபர் மறைமுகமாக அவரை சுற்றி காண்பித்தார். அப்பொழுது இந்த ஆப்ரஹாம் லிங்கன் தேவனாய் ஜெபித்து தேடுகிற ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னபாரு, நான் ஒருவேளை அந்த முதலாவது நடைபெற்ற அந்த எலெக்ஷன்ல ஜெயித்திருந்தால் இன்றைக்கும் அந்த தேர்தலையும் தொடர்ந்து போட்டிட்டு போட்டிட்டு அதே பதவியில் அதே பொறுப்பிலே இருந்து கொண்டிருப்பேன். ஆனால் அந்த தோல்வியானது என்னுடைய வாழ்க்கையை சிந்திக்க வைத்து ஆண்டவரை நம்ப வைத்து என் வாழ்விலே என்னை நான் கர்த்தருக்குள்ளே செவ்வையாக செய்து கர்த்தரை பற்றி கொள்ள செய்தபடியினாலே அடுத்தபடிக்கு நான் சென்றேன், அடுத்தபடி கடந்தேன். இந்த அதிபர் பதவியிலே அந்த அமர்வையான அளவிற்கு கர்த்தரை உயர்த்தி தாழ்த்திப்படுத்தினார். காரியம் கர்த்தருக்கு அவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று கர்த்தர் சொல்கிறார். உலக மனுஷன் அதை பார்க்க முடியாது. ஒரு வேலை உலக மனுஷன் அளவில் உங்களை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. ஏனமாய் பேசலாம், அவர்களுக்கு கிண்டல் செய்யலாம், அவர்கள் தன்னுடைய மனமான போக்கிலே செயல்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் தேவனாகிய கர்த்தருக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிற அவருடைய சரத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கைக்கு காத்திருக்கிறது நல்லது என்று அறியும்படி கர்த்தர் செய்வார்.